Hi friends, welcome to Kripa's blog. So in the blog வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவான சப்ஜெக்ட் தான் நம்ம இப்ப பேச போறோம். ரொம்ப முக்கியமா எனக்கு தோணுச்சு இத நான் உங்க எல்லாரோடுமே பேசணும்னு சொல்லிட்டு. Something is going on and கரெக்டான விஷயமா எனக்கு தெரியல. So I thought I can speak out. So அதனால தான் இந்த blog. So வீடியோவை கண்டினியூஸா பாருங்க guys. கைஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன். அண்ட் ரொம்ப முக்கியமான டாபிக்மே நினைக்கிறேன். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விச் இஸ் நாட் ப்ளசன்ட். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம வந்து சுஷாந்த் சிங் ராஜ்பூட்டோட சூசைட் பற்றி எல்லாருமே பேசணும். அண்ட் தென் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறந்துட்டோம் இருக்கும். பட் இது வந்து சுஷாந்த் சிங்கோட நிற்கலை. ஸோ சுஷாந்த் சிங் இறந்தது காரணம் வந்துட்டு நெப்போட்டிசம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதில் இருக்க கீ எலிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன். இது வந்து சுஷாந்த் சிங் ராஜ்பூட் அப்படின்றதுனால இந்த விஷயம் நிறைய வெளியே வரலாம். பட் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை சுஷாந்த் சிங் ராஜ்பூட்ஸ் இந்த மாதிரி இறந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. சுஷாந்த் சிங் இறந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆச்சு. பட் வந்துட்டு இப்போ நான் இதை பற்றி பேசுறதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு அதே மாதிரி ரெண்டாவது இன்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு. நேற்று நான் நியூஸில் பார்த்தேன். கரண் திவாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மும்பை கிரிக்கெட்டர் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துருக்காரு. அவருக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் ஓல்டு. அதுக்கான காரணம் என்னென்னா மும்பை ஐபிஎல் டீமில் விளையாட முடியலன்ற ஒரு டிப்ரெஷனில் அவர் வந்துட்டு இந்த முடிவை எடுத்திருக்காரு. இது வந்துட்டு நம்ம ரொம்ப ஷார்ப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி வந்து கோவிட் சுச்சுவேஷனில் வந்துட்டு நிறைய வெளியே போக முடியல, நிறைய பேருக்கான வேலை போயிருக்கு, அவங்களுக்கான வாழ்வாதாரமே வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்துட்டு சுஷாந்த் சிங் ராஜ்பூத் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் அப்படின்றதுனால இந்த விஷயம் வந்துட்டு பெரிய அளவில் பேசப்பட்டது. பட் இந்த மாதிரி எத்தனை சுஷாந்த் சிங்ஸ் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த கரண் திவாரி, ஒரு 27 வயசு ஒரு கிரிக்கெட்டர் அவர் வந்து இறந்து போகிறாரு. அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு மும்பை ஐபிஎல் டீமில் விளையாடுறதுக்காக ரொம்ப டெஸ்பரேட்டாக வந்துட்டு ட்ரைனிங் எல்லாமே கூட இருந்திருக்காரு. பட் ஆக்சுவலி ஆஸ் பர் ஐபிஎல் ரூல் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடி இருக்கணும். அவங்க மட்டும்தான் வந்துட்டு அந்த ஸ்டேட்டுக்கான ஐபிஎல் டீம்லேயோ இல்லை வேறு ஸ்டேட்டுக்கான ஐபிஎல் டீம்லேயோ அவங்களால வந்துட்டு ஆக்ஷனில் பங்கேற்றுக்க முடியும். இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு இவரை வந்துட்டு புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரோட மும்பை ஸ்டேட் டீமில் அவரால் இப்போ வரைக்கும் விளையாட முடியல. அந்த ஒரு ரீசன்னால் அவரால் வந்துட்டு ஐபிஎல்லையுமே வந்துட்டு விளையாட முடியல. ஸோ இந்த காரணத்தினால ரொம்ப டிப்ரெஷனில் போய் அதுக்கப்புறமா இந்த ஒரு முடிவு அவர் எடுத்திருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரியை நான் கேட்ட உடனே வந்துட்டு முடிவு பண்ணேன், இந்த டிப்ரெஷன் அப்படின்றத பற்றி நான் கண்டிப்பாக வந்து உங்களோட பேசி ஆகணும். ஏன்னா ஆஸ் எ மோட்டோ விளாகர் வருமுனே பைக்கை பற்றி மட்டுமே பேசுறது வந்துட்டு ஓகே, யூனோ அது அது தப்புன்னு நான் சொல்லலை. பட் ஆஸ் எ ஹியூமன் பீயிங்காக நமக்குமே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டியில் நடக்கும்போது இதை வந்து கண்டிப்பாக வந்துட்டு அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு நான் வந்து இது என்னோடய ஒரு கடமையாக நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ டிப்ரெஷன் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப எதிர்பார்த்து அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா நம்ம வந்துட்டு டிப்ரெஷன் போவோம். இன்னொன்று வந்துட்டு ஒரு பெரிய மன உளைச்சல், நம்மளால் வந்துட்டு ஒரு சில இயலாமை, நம்ம சில விஷயங்களை பண்ண முடியாமல் போகும்போது அப்போவுமே வந்துட்டு இந்த டிப்ரெஷன் வந்துட்டு நமக்கு வரலாம். அண்ட் எஸ்பெஷலி வந்துட்டு இந்த டிப்ரெஷன் இன் கோவிட் சுச்சுவேஷன் நிறைய இருக்குது. பல பேரால் வந்துட்டு அவங்க இதுக்கு முன்னாடி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இப்போ சம்பாதிக்க முடியல. அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குன்றது செகண்டரி, பட் அவங்களோட வாழ்வாதாரமே வந்துட்டு பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. நிறைய பேருக்கான ரெகுலர் இன்கமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டில் இருந்த டைமில் அவங்களுக்கான சேலரி கிடையாது. ஸோ அவங்க அந்த சேலரியை பேஸ் பண்ணி நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுருந்துருப்பாங்க. அதெல்லாம் அவங்க வந்து எப்படி வந்துட்டு யூனோ ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள். இதுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனிஸுமே வந்துட்டு நம்ம பெரிய ப்ளேமாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு அந்த கம்பெனியுமே வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் மோட்டிவில் தான் அவங்க அந்த கம்பெனியுமே நடத்துவாங்க. இன்கேஸ் யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்குமே பிஸ்னஸ் இல்லைன்னா அவங்களுக்கான எம்ப்ளாயிஸ்க்குமே அவங்களால வந்து தர முடியாது. அவங்களால தர முடிஞ்சு அவங்க கொடுக்கல அப்படின்னா அது வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஸோ அதை பற்றி நான் பேசலை. பட் அவங்களாலையுமே முடியலன்னா என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னா நம்ம நம்மளை வந்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக வச்சுக்கணும். அந்த நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பணும்.
அதுதான் இதுல ஒரு பெரிய எலிமெண்ட். அந்த நம்பிக்கை தான் வந்து நம்மள வந்துட்டு டிரைவ் பண்ணி கொண்டு போவோம் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேர் வந்துட்டு உங்களுக்கும் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருந்து தான் ஃபினான்ஷியலி வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது அண்ட் ஒரு க்ரைசிஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரியான தப்பான முடிவுகளுக்கு போகாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம இப்போ எடுக்கிற தப்பான முடிவுனால நாளைக்கு உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு லைஃபே காத்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு டெஸ்டிங் ஃபேஸாக இதை நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ இப்போ இருக்க சிச்சுவேஷனால் இப்படி ஒரு பெரிய முடிவு எடுத்தீங்கன்னா இன்னும் நம்மளை சுற்றி இருக்க பல பேர் இதனால் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதை வந்து கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் என்ன பண்ணலாம் இதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு, நம்பிக்கை அப்படின்ற ஒரு வேர்டு தான் நான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அது வந்துட்டு நிறைய பேர் சொல்லலாம் நம்பிக்கை ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு, நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் அதுதான் உண்மை. கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க, அண்ட் தென் வந்துட்டு இந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத வந்துட்டு நம்புங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு டிப்ரெஷனில் இருக்க பல பேரை பார்க்குற அதே நேரத்தில் இந்த ஒரு சிச்சுவேஷனில் என்ன வித்தியாசமாக பண்ணலாம், எப்படி நம்ம இதை விட்டு வெளியே வரலாம் அப்படின்னு யோசிக்கிற நிறைய பேரையுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு கப்பல் வந்துட்டு பிரியாணி ஷாப் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு டீச்சிங் ப்ரொஃபைல் இருந்த ஒரு கப்பல், ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்துட்டு அவரோட ஒர்க்கை விட்டுட்டு அவர் இப்போ வந்து பிரியாணி கடை வச்சுருக்காரு. இது எல்லாமே ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஹோப் இல்லையா, அது சொல்லுவாங்கள்ல, தெர் இஸ் அ லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல். ஸோ நீங்கள் அந்த டனலை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த டனலோட எண்டுக்கு போயிட்டு அந்த லைட்டை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் அதை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்துட்டு அப்படி ஒரு ஃபேஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு இருட்டான டனலில் போயிட்டுருக்கோம், பட் ஆல்வேஸ் தெர் இஸ் லைட் அட் எண்ட் ஆஃப் த டனல். ஸோ அதை வந்து மறக்கவே மறக்காதீங்க. நம்மளால் முடியும், நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. உங்களோட சொந்த லைஃப்லையுமே அதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்களுமே பண்ணியிருப்பீங்க பாஸ்ட்டில். ஸோ அதெல்லாமே உட்காந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ இதை விட கஷ்டமான சிச்சுவேஷன்ஸே நான் ஹேண்டில் பண்ணிட்டேன், ஸோ இந்த சிச்சுவேஷன் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க. அண்டு இந்த டிப்ரெஷன் ஆகிறதுக்கான முக்கியமான காரணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓவரால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம அதிகமாகவும் வச்சுருக்கோம் சம்டைம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நடக்காதப்போ நம்ம வந்து ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுக்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு மினிமல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளோட கனவுகள் வந்துட்டு நம்ம கண்டுக்கிட்டே இருப்போம், அதை நம்ம மைண்டில் வச்சுப்போம். பட் இந்த சிச்சுவேஷனில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம நம்மளை மூவ் பண்ணி கொண்டு போகிறதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. இன்க்ளூடிங் எல்லா ஃபீல்டுலேயுமே அதுக்கான ஒரு ஹிண்ட்ரன்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இந்த கோவிட் சிச்சுவேஷன் அப்படின்றது வந்துட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் இது. ஸோ இதை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும், ஓவர் கம் பண்ணிடுவோம் நம்புங்க. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துட்டு கம்ப்ளீட்டாக இருக்குது. ஏன்னா ஓரளவு இப்போவுமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெளியெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம், சில பிஸ்னஸஸ்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்துட்டு ஒரு டிபேட்டபிளான விஷயம் இது, நம்பர்ஸ் வந்துட்டு இவ்வளோ இருக்கும்போது எப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஷாப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. பட் ஒரு விஷயம் யோசித்து பார்க்கணும், வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டே நம்ம லைஃப்பை வந்துட்டு கொண்டு போக முடியும், நமக்கான இன்கம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற லெவலில் இருக்கவங்க ரொம்ப கம்மி தான். வெளியே வந்தால் தான் வந்துட்டு என்னோடய எக்ஸ்பென்சஸ் என்னால் மீட் பண்ண முடியும், வெளியே வந்தால் தான் என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்றவங்க தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இந்தியாவில். ஸோ அவங்களுக்காக இது நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ சேஃபாக இருங்க, சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் அட் த சேம் டைம் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ வேறு வழி இல்லை, இதை நான் பண்ணால் தான் என்னோடய லைவ்லிஹுட் அப்படின்றவங்களுக்கு வந்து உங்களால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் இந்த சென்ஸ், நீங்கள் அவங்களுக்கு பணம் தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, அவங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். சம்திங் அவங்க ஏதாவது சேல் பண்ணுறாங்கன்னா அதை வாங்குறது கூட அவங்களுக்கான ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம சைட்லேருந்து. ஸோ அந்த மாதிரி யோசிங்க. பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாம் விட இந்த சின்ன வெண்டார்ஸ், நம்ம வீட்டு பக்கத்தில் கடை வச்சிருக்க சின்ன கடைங்க, சின்ன காய்கறி கடை, சின்ன பழக்கடை, ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக அது இருக்கும். அண்ட் நீங்கள் பர்சனலாக பார்த்தீங்கன்னா எதுக்குமே வந்து டிப்ரெஸ் ஆகாதீங்க. ஒரு ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போ இருக்குது, அந்த நம்பிக்கையை தான் நான் வந்துட்டு உங்களுக்கும் பாஸ் ஆன் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸ்டே பாசிட்டிவ், பாசிட்டிவாகவே இருங்க. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணிவிடுவோம், கண்டிப்பாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அண்ட் உங்களோட பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களால் வந்துட்டு இந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியல, என்னால் ரொம்ப எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப அழுத்துது இந்த விஷயம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் எக்ஸாம்பிளை வந்து வேறு யாரோட லைஃப்லேருந்துமே தேட தேவையில்லை. உங்களோட பாசிட்டிவுமே கொஞ்சம் நேரம் உட்காந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதை விட பெரிய பிரச்சனையை கூட நீங்கள் சமாளிச்சிருப்பீங்க, அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யோசிங்க.
எல்லாமே கலந்து போகும். லைஃப்பில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு இதே விஷயத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். சார் இதுக்காக நம்ம வந்துட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன்னு தோணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் டிப்ரெஷனில் இருந்தாலும் என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வரதுக்கான வழி கண்டிப்பாக இருக்கும். அது என்னன்றதுல மட்டுமே உங்களோட ஃபோக்கஸை செலுத்துங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரியான தவறான முடிவுகளுக்கு வந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 27 வயசு கரண் திவாரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாருமே வந்துட்டு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இஸ் ஜஸ்ட் 27. அவர் லைஃப்பில் இன்னும் நிறைய அவர் சாதிச்சிருக்கலாம். ஏன்னா அவரோட லைஃபோட ஆம்பிஷனே வந்து ஐபிஎல் தான் அவர் நினச்சிருக்காரு. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் அவரால் சாதிச்சிருக்க முடியும். நிறைய லைஃப் எக்ஸாம்பிள்ஸே இருக்காங்க. 27 இயர்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. இன்க்ளூடிங் ஐம் டாக்கிங் அபவுட் சுஷாந்த் சிங் ஆல்சோ. ஸோ எதுவுமே கிடையாது இந்த ஏஜ். அவங்க இன்னும் கொஞ்சம் அதிலிருந்து வெளியே வந்திருக்கலாம். வெளியே வந்திருந்தாங்கன்னா நாளைக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவு கூட அவங்களால சில விஷயங்களை சாதிச்சிருக்க முடியும். ஒரு ஐபிஎல்ல ஒரு ஒரு பாட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ யோசிச்ச அந்த கரண் திவாரி அதே அவரோட மைண்டை வந்துட்டு வேறு ஒரு விஷயத்துலேயும் அவர் டைவெர்ட் பண்ணி ஸோ அதில் அவர் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தா கூட அவரால் கண்டிப்பாக சாதிச்சிருக்க முடியும். கரண் திவாரி மாதிரி இன்னும் எத்தனை கரண் திவாரிஸ் வந்து இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இப்போது இந்த சிச்சுவேஷனில் கஷ்டம் எல்லாருக்குமே இருக்குது, ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாரோட லைஃப்லேயுமே வந்துட்டு பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மாதிரி எல்லாரோட லைஃப்லையுமே அவங்க நினச்ச எல்லாமே நடக்குதான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. நம்ம சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களை எப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றிக்கலாம் அப்படின்றத பற்றி மட்டுமே யோசிங்க. கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக நம்ம இன்னும் நம்ம லைஃப்பை முடிச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணி வந்தவங்க தான் வந்துட்டு சாதிச்சுருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் நம்ம பெரிய லெவலில் சாதிக்கலனா கூட ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நம்மளால் வாழ முடியும். பட் ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதில் டிப்ரெஸ் ஆகி அதுக்காக நம்ம லைஃப்பே முடிச்சுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு கரெக்டான டெசிஷனே கிடையாது. ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப உள்ளே போய் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். பட் என்னை வந்து ரொம்ப அதிகமாக பாதிச்சிருக்கு இந்த நியூஸு. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக அதை வேறு யாருக்கிட்டையும் பேச முடியாது, உங்ககிட்ட தான் பேசி ஆகணும். ஐ திங்க் இந்த வீடியோவில் நான் பேசின மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம ரைடர் கம்யூனிட்டியில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்து லாங் ரைட்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பிளானிங் ஃபார் இட் அண்ட் இட் வில் ஹேப்பன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சின்ன சின்ன இதுக்காக வெளியே வர ஆரம்பிச்சிடும்ல. ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தேன் எல்லாரும். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வரோம். நானுமே நிறைய வெளியே சின்ன சின்ன ரைட்ஸ் வந்து உங்களுக்கு சில வீடியோஸ் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன். ஸோ இட் இஸ் ஹேப்பனிங். இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்து தாண்டிக்கிட்டே இருக்கோம். 80% ஆஃப் த கிணறு நம்ம தாண்டிட்டோம். இன்னும் 20% தான். அதனால ஸ்டே பாசிட்டிவ். உங்களோட கருத்துமே வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் போடுங்க கைஸ். நம்ம வந்துட்டு வி வில் டிஸ்கஸ் அபவுட் திஸ். ஏன்னா ஒருத்தருக்கு இந்த மெசேஜ் போய் ரீச் ஆனால் கூட ஐட் பி வெரி 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 ஹாப்பி. என்னோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டுமே கிடையாது. ஸோ நம்ம எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மெசேஜை நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சர்க்கிளுக்கு வந்துட்டு கொண்டு போய் சேர்ப்போம். அண்ட் சரி ஓகே, பர்சனலாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷன்லையோ பிகாஸ் ஆஃப் கோவிட் ஆர் எனி பர்சனல் இஷ்யூ எதில் இருந்தாலுமே வந்துட்டு அவங்களோட போய் பேசுங்க. எல்லா விஷயத்துக்குமே நம்மளால் வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியாது. சொல்யூஷன் எப்பவுமே முக்கியம் கிடையாது ஒருத்தர்கிட்ட பேசும்போது. பட் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் அ சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் என்னன்னு நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்ல தேவையில்ல. பட் ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதை தேடி பாரு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கனாலே அது மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அவங்களோட அந்த சிச்சுவேஷனில். ஸோ தட்ஸ் இட் கைஸ், ஸ்டே பாசிட்டிவ். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஐ திங்க் நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலுமே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ ஐ வில் மீட் கேஸ் அண்ட் அனதர் வீடியோ. அண்டில் தென் இஸ் பை பை ஃப்ரம் கிருபா. கீப் ரைடிங் அண்ட் கீப் லேர்னிங் கைஸ். பை.